நம்ம வீட்டு பெண்கள் இன்னைக்கு வேலை இல்லாம செங்கல் சூளைக்கு, குத்தனார் சித்தாள் வேலைக்கு, கல் தூக்குற வேலைக்கு, இன்னும் களை பறிக்கிற வேலைக்குன்னு பல்வேறு வேலைக்கு போறாங்க. அவங்கள ஒருங்கிணைச்சு நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி உள்ளூர்லேயே வேலை கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை பாதுகாத்திருக்க முடியும். ஏன் செய்யலைன்னா, நீங்கள் ஏழையாக இருக்கிற வரைக்கும் தான் ஓட்டு காசு கொடுத்தா வாங்குவீங்க. உங்களுக்கு மாதம் 30,000 சம்பளம் வருது, 300 தூக்கிட்டு வந்து கொடுத்தா மூஞ்சில் விட்டு எறிய மாட்டீங்க. சரி, ஓட்டுக்கு பணம் வாங்குறது தவறு, ஆனால் வாங்குறீங்க. ₹1,00,000 நாச்சு வாங்குங்க ஒரு ஓட்டுக்கு. 200 என்ன காசு? அது 5 பிரிச்சா சைபர் 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 புள்ளி 1 சைபர் கூட வராது. செல்லா காசு அது. 1,000 வாங்கினாலே அப்படித்தான், 2,000 வாங்கினாலே அப்படித்தான், செல்லா காசு தான். ஏன்னா ஒரு பன்னிக்குட்டி 5,000 விற்கிது, ஒரு பன்னிக்குட்டி. ஒரு ஆடு 12,000 15,000 விற்கிது, ஒரு எரும மாடு 60,000 விற்கிது. 5 காலம் நம் வாழ்க்கைக்கு இவர்கள் கொடுக்குற விலை என்ன? இன்னும் இந்த கட்சிகளை நம்பி வாக்கு செலுத்தி கொண்டு இவங்க மீட்டு தருவாங்கன்னு சொல்லி யாராவது தான் பெற்ற பிள்ளையை தானே கழுத்த நேரத்து கொள்வார்களா? அப்படி கொள்றாங்கிறதுனா அது காங்கிரஸ் ஓட்டு போறதுக்கு சமம். காங்கிரஸ் ஓட்டு போட்டால் இந்த நிலைமை தான். ஏன்னா தண்ணி தர மாட்டேன்னு ஒத்த காலில் நின்று கொண்டிருக்கிறாங்க. 10 காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஐயா எடப்பாடி அவர்கள் இதை பத்தி பேசவே இல்லை. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல் தான் அறிவிக்கப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டதா? இல்லை. தெரு தெரு குழுவில் லோன் எடுத்திருந்த பெண்கள் படுற பாடு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மாதம் 1,000 கொடுக்குற நீங்க இந்த குழு கடனை ரத்து செய்வேன்னு சொல்லிட்டு போங்களா? திராணி இருந்தா குழுவில் லோனே எடுக்காத அளவிற்கு உங்கள் வாழ்வாதாரத்தை நான் உயர்த்துவேன் சொல்லிட்டு போங்க. மறுநாள் சார் வர்றதா இருந்தாருண்ணா, வசூலுக்கு வர்றதா இருந்தாருண்ணா, இரவு முழுக்க தூங்க மாட்டேங்கிறேன். காலையில் 10 வந்துடுவாரே, நான் பணத்துக்கு என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன்னு இந்த ஒரு கடனுக்கு இன்னொரு கடன். என் கண் முன்னாலேயே கழுத்தில் கட்டியிருந்த தாலியை போய் அடகு வைத்த தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன். அறிவிச்சிருந்தவர்களே, இந்த நிலைமைக்கு எங்கள் வீட்டு பெண்களை ஆளாக்கியவர்களை நான் பாராட்டு பத்திரம் எழுதவா? பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து 10 புள்ளா மருத்துவமனையில் மண்டை உடஞ்சி அனுமதிக்கப்பட்டிருக்கான். இந்த ஆட்சியாளர்களை ரொம்ப மரியாதையா நாகரிகமானது. நாங்கள் நாகரிகமான ஆட்கள் தான். சில நேரங்களில் அடக்க முடியாத கோபமும் வந்து விடுகிறது. இது நமக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு. நான் ஒன்றும் அரசியல்வாதி இல்லைங்க, இங்கே உட்கார்ந்துருக்க யாருமே அரசியல்வாதிகள் கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்ட குடிமக்கள் நாங்கள், ஒரு வலிதாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள். லட்சக்கணக்கான மக்களை தமிழன்ற ஒற்றை காரணத்துக்காகவே கொண்டாங்க காங்கிரஸ் துணையோடு, திமுகவினுடைய துணையோடு. உங்களுடைய வரிப்பணத்தில இருந்து ஆயுதம் போனது யாரை ஒடிக்க தெரியுமா, யாரை அழிக்க தெரியுமா? உங்கள் தொப்புள் கொடி உறவுகளை. அவ்வளவு பாதிக்கப்பட்ட கூட்டம் நாம். நாம் எப்படி வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்று நமக்கே தெரியாத கூட்டம் நாம். ஒரு பெண் பிள்ளை பொது வெளிக்கு வர்றது அவ்வளவு கஷ்டங்க. ஒரு மேடல் நான் பேசிக்கொண்டிருக்கும் போது திமுக காரர் என்னை பாட்டில விட்டு அடிச்சார், சரக்கு பாட்டில விட்டு. அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் என்ன பேசினார். அப்போ ஒரு நடுநிலையாளர்கள் வந்து ஒரு சாமானிய குடும்பத்திலேருந்து ஒரு பெண் வந்திருக்கிறா, ஒரு சில பேர் எழுதுனாய் வந்திருக்கிறா, அவளை இந்த பாடுபடுத்துறீங்களேன்னு கேட்டு யாரும் எழுதலை. ஏன்னா நாங்கள் ஏழைகள், இங்கே பணம் இருந்தால்தான் பேச முடியும், பணம் இருந்தால்தான் அதிகாரம் செய்ய முடியும், பணம் இருந்தால்தான் அரசியலுக்கு வர முடியும் என்பதை உடைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதனால் வழி விழுந்து எழுதுறாங்க. இங்கே அரசியல்வாதி வீட்டு வாரிசு, பணக்காரர்கள், ஆதிக்கவாதிகள், இவங்க தான் அரசாட்சி செய்ய முடியும். நமக்கே அந்த எண்ணம் இருக்குல்ல, நமக்கே ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளையும் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும் என்ற வாழ்க்கையை நீங்கள் எப்போ அதை உருவாக்க போறீங்க? இது எனக்கான வழித்தடம் இல்லை, நான் ஒரு பாதை அமைச்சு கொடுத்துட்டு போவேன், நாளைக்கு உங்கள் பிள்ளை அந்த இடத்துல வந்து உட்காருவாங்க. பெண்களுக்கான பலம் என்று எல்லா கட்சியும் பேசும், திமுக பேசும், அண்ணா திமுக பேசும், காங்கிரஸ் பேசும், பிஜேபி பேசும். ஆனால் இதுவரைக்கும் பெண்களுக்கான அரசியல் அதிகாரத்தை முழுமையாக யாரும் கொடுத்ததில்லை. நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் 40 இடத்துல 20 பெண்கள். சரிக்கு சமானம். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, நீங்க ரொம்ப பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். கட்சிக்கு சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் கட்சியோ சின்னமோ பாராளுமன்றத்துக்கு போகாது. நான் அண்ணா திமுக என்று ஒரு உருவம் போய் அங்கே உட்காந்துக்காது, ரெட்டலை மட்டும் அங்கே போய் ஒரு சேரில் உட்காந்துக்காது. நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துறீங்களோ
இப்போ சுதாவாக இருக்கட்டும், அல்லது வந்து அண்ணன் பாபுவாக இருக்கட்டும், இல்லது காளியம்மாளாக இருக்கட்டும், இல்லது பாமகவில் போட்டியிடக்கூடிய அந்த அண்ணனாக இருக்கட்டும், யாருனாலும் சரி அந்த நபர் தான் போவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆகச்சிறந்த நடுநிலையாளர்கள் சான்றோர்கள் என்றால் நாலு பேருக்கு ஒரு இருக்கை போடுங்க. இதே மேடை நாங்கள் மேடை அமைச்சு தர்றோம், இருக்கை போடுங்க. இந்த மண்ணினுடைய பிரச்சனை, இந்த மக்களுடைய பிரச்சனை, கல்வி, பணிவு, அந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், அதனுடைய சட்டங்கள், நில உரிமை, வள உரிமை, வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம், சாலை, குடிநீர், அடிப்படை வசதி, இதுவரைக்கும் ஒரு மத்திய அரசால் என்ன செய்ய முடியும், ஒரு மாநிலங்களவை உறுப்பினரால் என்ன செய்ய முடியும், ஒரு மக்களவை உறுப்பினரால் என்ன செய்ய முடியும், எதெல்லாம் ஒரு எம்பியால் செய்திருக்க முடியும், துறை சார்ந்த திட்டங்கள் என்று அத்தனையும் குறைச்சி பேசும். என்னை விட அவங்க சரியாக பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கே ஓட்டு போடுங்க, நான் விளைக்கிறேன். 29 துறை இருக்கு, அந்த 29 துறையில் என்ன திட்டம் இருக்கு சொல்ல சொல்லுங்க. ஒரு எம்பி ஃபண்டு 5 கோடி ஒரு வருஷத்துக்கு, இவங்க அதிகபட்சமாக என்ன கட்டுறாங்க தெரியுமா, என்ன கட்டுறாங்க தெரியுமா, ஒன்று பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்று சுடுகாடு. ஏன்னா ரெண்டு பேருமே நீங்கள் போய் சேர்ந்துருங்கன்னு வச்சுக்கிறாங்க. ஒன்று பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்று சுடுகாடு. இது வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினதாக வரலாறு இல்லை, ஒரு ஏரியை வெட்டினதாக வரலாறு இல்லை, ஒரு நீர்த்தேக்கங்களை உருவாக்கினதாக வரலாறு இல்லை, விவசாயிகளுக்கான வாழ்வியலுக்காக வரலாறு இல்லை, ஒரு நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுத்த வரலாறு இல்லை. ஏன்னா இந்த காசுனாலே ஒன்று பஸ் ஸ்டாண்டு, இது 6 லட்சம் ரூபாயா, 2 லட்சம் ரூபாய் கட்டு, 4 லட்சம் ரூபா, இந்த பக்கம் என்ன சுடுகாடா, ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டு, ஒரு 4 லட்சம் ரூபா நீ செலவு பண்ணி 6 லட்சம் ரூபா எனக்கு கொடுத்துரு. இதானே, நீங்கள் 200 ரூபா வாங்குறீங்க, அவர் 4 லட்சம் வாங்குறேன், என்ன டிஃபரன்ஸு? உள்ள பேருக்கு இருப்பாருங்க ஐயா ஸ்டாலின், நீங்க தெளிவாவே இருந்துடக்கூடாதுன்னு கரெக்டா இருக்கேன். இப்ப நான் அது வேற சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. முன்னாடிலாம் பாட்டில் வித்துட்டு இருந்தாங்க, இப்ப வாங்குறாங்க ஒரு பாட்டில் 10 ரூபீஸ். உண்மைதானே, தட் இஸ் திராவிட மாடல். எவ்வளவு பெரிய ஒரு நாடு, எப்படிப்பட்ட ஒரு நாடு, விவசாயத்தை பெருக்கி உற்பத்தியை பாதுகாத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கான ஒரு ஒரு சேமிப்பு கிடங்குகளை கட்டி ஒருங்கிணைந்த ஒரு விற்பனை கூடம், ஒரு விற்பனை மையம், ஒரு விற்பனை சந்தை அங்காடி அவற்றை உருவாக்கி நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு அதன் மூலமாக வாழ்வாதாரத்தை பெருக்கி ஒரு நாடு நடத்தினால் அது நாடு. சாராயம் விற்று அது மூலம் வருமானம் வந்தால் அது நாடு இல்லை, சுடுகாடு. அது சுடுகாடு, தெரு தெரு சாராய கடை. மாத்தி மாத்தி ரெண்டு கட்சிகள் ஓட்டு போட்டுருக்கோம், என்ன மாறிடுச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. மீண்டும் அவர்கள் வந்தால் என்ன மாற்றுவாங்கன்னு சொல்லுங்க. காவிரி உரிமைக்காக அக்கா சுதா அவர்கள் பேசுவார்களா? 400 சொச்சம் டிஎம்சி வர வேண்டிய தண்ணி இன்னைக்கு 170 கூட வரல, கொடுக்குறோம் கொடுக்குறான்னு கொடுக்கவே இல்லை. பாராளுமன்றத்திலே பேசுறார் ஒரு எம்பி, கொடுக்க மாட்டோங்கிறார். 39 பேர் போய் சும்மா உட்கார்ந்துருந்தாங்க திமுக, அதிமுக பேசவே இல்லை. இவர்கள் நமக்கானவர்கள் இல்லை, ஏனென்றால் நம்மளுடைய பிரச்சனை எது ஒன்றும் இவர்களுக்கு தெரியாது. அதனால சிந்திங்க, ஒரு சாமானிய வீட்டு குடும்பத்து பிள்ளையும் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டு பிள்ளை, உங்களுக்காகவே 15 ஆண்டு காலம் இந்த களத்தில் நின்ற பிள்ளை, வழக்கு வாங்கியவள், என் வாழ்நாள் கனவை துளைத்தவள், ஒரு முறை வாக்கு செலுத்துங்க. நாங்க வந்து என்ன செய்யறோம்னா அது பாருங்களேன், ஒரு எம்பியால என்னெல்லாம் செய்ய முடியும் காண்பிப்பதற்காக ஒரு முறை வாக்கு செலுத்துங்க. வாக்கு பட்டியல 5வது இடத்துல இருக்கு என் பேரு, அந்த 5வது பொத்தானை அழுத்துங்கள். 5 ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். மைக்கு சொன்னோம், எங்களுக்கு விவசாய சின்னத்தையும் பிடுங்கிட்டாங்க, ஏன்னா விவசாய பத்தி யாருமே பேசக்கூடாது, அதனால பிடுங்கிட்டாங்க. மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க, நாங்க சும்மாவே பேசுவோம் இல்லை, மைக்கை வேற கொடுத்து சத்தமா பேச வச்சிருக்காங்க. எளிய மக்களுக்கான குரலும் பாராளுமன்றத்தில் சத்தமாக ஒலிக்க வேண்டும் என்றால், உங்கள் வீட்டு பிள்ளை பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. அறிவிச்சிருந்தவர்களே, இது தேர்தல் இல்லை, இது ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை, இது அடக்கப்பட்டவர்களுக்கும் அடிமையாக்கப்பட்டவர்களுக்கும் நடக்கிற போராட்டம், இது பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கக்கூடிய போர், இதுல யார் ஜெயிக்கணும்னு நீங்க முடிவு செய்யுங்க. நான் மைக்கு சின்னத்துல போட்டியிடுகிறேன், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் சின்னம், நாம் தமிழர் கட்சியின் சின்னம், அடுத்த தலைமுறையின் சின்னம், நிலத்தை வளத்தை பாதுகாக்கின்ற சின்னம். மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க, நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்க. புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும், நாம் தமிழர் அதை சொல்லும் என்று கூறி
மைக் சனத்தில் வாக்கு செலுத்துங்க. நாளைய தலைமுறைக்கு வாழ்வு அடிங்க. நன்றி, வணக்கம். நான் தமிழ்.